2 cup of sugar, three cup of water, cashew nuts, ghee, 3 tablespoon of oil. In the kesari powder, வந்து நீங்க போடலாம் இல்லனா போடாமலே இருக்கலாம். இப்போ 1 cup of corn flour மாவு இங்க இருக்கு. இப்போ நம்ம வந்து 1 cup of water இதல போடலாம். மீதி 2 cup of water வந்து நம்ம கடாயில ஊத்திடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பேட்சுலா வச்சு இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 2 cups of water ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டிர் பண்ணலாம். இது இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம கேசரி பவுடர் போடலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவரை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணது அந்த மிக்சரை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்டிர் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டிர் பண்ணலாம். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அடுப்பு வந்து சிம்லியா இருக்கணும். ஒரு 15 minutes ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். இந்த மிக்சர் வந்து நல்லா திக்காக இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த நேரத்தில் நம்ம கீயும் ஆயிலும் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் இது பண்ணிட்டோம். ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இது வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடாயில ஒட்டாம வரணும். பாத்தீங்கன்னா அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து வறுத்த கேஷ்யூ நட்ஸ் போடலாம். இப்ப வந்து ஒரு பிளேட்ல
ஃபர்ஸ்ட்ல ஆயில் தடவ வெச்சிரலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம அல்வாவை வந்து பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் என்னால தூக்க முடியாதனால எங்க அம்மா வந்து ஹெல்ப் பண்றாங்க சோ இதை ஈவனாக்கிடலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 20 மினிட்ஸ் கூல் பண்ண வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம் சூப்பரா வந்துருக்கு நீங்க இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க